ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வெங்கட் லாக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வந்து நாக்பூர் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து கர்னல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ நாக்பூர் போயிட்டுருக்கோம். மணி நாலாயிடுச்சு, கனமழை வேற. சரி ரைட், ஓகே, சாப்பிட்டுட்டு வண்டிக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தேன். இங்கே ஒரு தாபா இருந்துச்சு, பக்கத்துலேயே வந்து பெட்ரோல் பம்ப் இருந்துச்சு. சரி ரைட், ஓகே, இங்கேயே சாப்பிட்டு வண்டிக்கு பெட்ரோல் இங்கேயே ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பஞ்சாபி தாபா, என்னென்ன இருக்குன்னு கேட்டேன். அந்த அண்ணா சொன்னாங்க, ரைட் ஓகே, ஒரு பஞ்சாபி சிக்கன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னாங்க. ரைட் ஓகே, என்ன கொண்டு வாங்க அப்படின்னதுக்கு வேற லெவலில் கொண்டு வந்திருந்தாங்க. நான் பார்க்கணுமே நல்லா கிறிஸ்பியாக நல்லா பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி வந்து இப்போ அந்த பஞ்சாபி சிக்கன் அது கொடுத்துருந்தாங்க, வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு. நல்லா முந்திரி பருப்புலாம் போட்டு நல்ல விதமாக கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி ரைட் ஓகேங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பெட்ரோலும் ஃபில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பெட்ரோலும் ஃபில் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து வண்டியை பாருங்கள், நல்லா பல பலன் இருக்குது. மலையில் வந்து நல்லா வாட்டர் வாஷ் ஆகி வந்திருக்குங்க வண்டி. சரி ரைட் ஓகேங்க, பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. இங்கேருந்து நம்ம வந்து ஃபர்தராக கிளம்புவோம். ஃபர்தராக வந்து நேரு அவுட்டர் ரிங் ரோடு தாங்க நம்ம ரீச் ஆகணும். ரீச் ஆகிட்டு அப்படியே ஹைதராபாத்துக்குள்ளே போகாமல் வெளில அப்படியே போயிடுவாங்க நம்ம. ஓகே கை, சாப்பிட்டாச்சு, வண்டிக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு, டயர் ப்ரெஷர் செக் பண்ணியாச்சு. இப்போ நேராக நம்ம நிறைய சொன்ன மாதிரி வந்து ரோடு நல்லா வந்து டிராஃபிக் இல்லாமல் இருக்குது, நேராக நம்ம போயிடலாங்க. அவுட்டர் ரிங் ரோடு, நேரு அவுட்டர் ரிங் ரோடு எடுத்துருவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:00 ஆகுது, நேரு அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்தில் தான் இருக்குது, போயிடலாங்க. இப்போ தாங்க ரொம்ப ஆசையாக சொன்னேன், டிராஃபிக் இல்லை, ரோடு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே முன்னாடி பார்த்தா ஏதோ ஆக்சிடென்ட் போல், லைக் வந்து டிராஃபிக் கன்ஜெக்ஷன் ரொம்ப காட்டுது. சரிங்க, எப்படி இங்கே வந்து ஒரு 30-40 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே பொறுமையாக அதே மாதிரி டிராஃபிக் மூவ் ஆகிட்டு இருக்கு, போவாங்க அப்படியே பொறுமையாக. ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த டிராஃபிக் எல்லாம் தாண்டி, அந்த ஆக்சிடென்ட்லாம் தாண்டி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் ரிங் ரோடு ஹைதராபாத்தில் தாங்க இருக்கோம். ஆமாங்க, இது வந்து ஒரு 158 கிலோமீட்டர், 158 கிலோமீட்டருக்கு ஒரு 8-way லேனுங்க. இந்த பக்கம் 4 லேன், அந்த பக்கம் 4 லேன், போகிறதுக்கு 4 லேன், வர்றதுக்கு 4 லேன் உள்ள ஒரு ஹைவேங்க, எக்ஸ்பிரஸ் வே. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருக்குங்க. என்ன வெங்கட், ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருக்கா அப்படின்னிங்கன்னா, ஆமாங்க, ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா ரெண்டுத்தையும் தனியாக பிரிக்கும் போது ஆந்திர பிரதேஷோட வந்து தலைநகரம் அப்படின்னு சொல்லி அமராவதியும், தெலுங்கானாவோட தலைநகரம் வந்து ஹைதராபாத்தாகவும் வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து தெலுங்கானாவிலாம் அஃபிஷியலாக இருக்கும். இந்த அவுட்டர் ரிங் ரோட வந்து அஃபிஷியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஜவஹர்லால் நேரு அவுட்டர் ரிங் ரோடு, இல்லாட்டி வந்து ஓஆர்ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இது 158 கிலோமீட்டரில் இருக்க ஒரு 8-way லேன். இதில் வந்து நீங்கள் வந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து வேகமாக வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம், வண்டி ஓட்டிகிட்டு போகலாம், அஃபிஷியலாக எந்த ஒரு ஃபைனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. இது வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஹைதராபாத்துக்குள்ளே போகாமல் நம்ம ஹைதராபாத்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு போய்டும். நம்ம வந்து சிட்டி டிராஃபிக்கில் பெங்களூரில் மாட்டின மாதிரி இங்கே வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஒரு அருமையான எக்ஸ்பிரஸ் வேல போயிட்டு இருக்கோங்க. ரைட் ஓகே, அஃபிஷியலாக 100 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, வண்டி ஓட்டலாம்னு சொல்லியிருந்தாங்க. ரைட், நான் என்ன பண்ணிட்டேன், க்ரூஸ் கண்ட்ரோல் மோடில் போட்டுட்டு வண்டியை வந்து 100 கிலோமீட்டர்லேயே போ அப்படின்னு 100 செட் பண்ணிட்டேன். க்ரூஸ் கண்ட்ரோல் நம்ம ரைட் லெக் யூஸ் பண்ண போகிறதில்ல, வலது கால் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம வண்டியில் கிளச்சும் கிடையாது, எழுது காலம் யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்படியே ஸ்டீரிங்கை பிடிச்சிட்டு பொறுமையாக 158 கிலோமீட்டர் இப்படியே போவாங்க. ஓகே கைஸ், ஒரு 120 கிலோமீட்டர் வந்து நம்ம அப்படியே வந்தாச்சுங்க, க்ரூஸ் பண்ணி வந்தாச்சு. இப்போது இப்போ ஃபர்தராக இங்கேருந்து வந்து நம்ம எக்ஸிட் ஆகணும். முன்னாடி போனோம்னா வந்து ஒரு டோல்கேட் இருக்குது, இந்த டோல்கேட்டை தாண்டி நம்ம போனோம்னா அஃபிஷியலாக வந்து இந்த எக்ஸ்பிரஸ்வே, நேரு அவுட்டர் ரிங் ரோடு எக்ஸ்பிரஸ்வே வந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆயாச்சுங்க. இந்த எக்ஸ்பிரஸ்வேயில் வந்து எனக்கு என்ன இதாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஓவரால் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு டிரைவ். ஆனால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வலது காலுக்கும் வேலை கிடையாது, இடது காலுக்கும் வேலை கிடையாது. நம்ம வண்டியில் வந்து கிளச் கிடையாது, அதனால் இடது காலுக்கு எப்போதுமே வேலை கிடையாது. ஆனால் வலது கால் ஆசிலேட்டருக்கு நீங்கள் கொடுக்க தேவையில்லை, காரணம் நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் மோடில் போட்டாச்சு வண்டியை, அதனால் தூக்கம் செம்மையாக வந்துச்சுங்க. அதை மட்டும் கவனமாக போங்க, தூங்கிடாதீங்க. அவ்வளோ வேகத்தில் போகும்போது வண்டியை திடீர்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம வந்து இப்போ இருட்டிடுச்சிங்க. பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமாரெட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கும். அது தெலுங்கானாவில் இருக்க ஒரு சின்ன ஊர். நம்ம கர்னல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், கர்னல்லேருந்து ஹைதராபாத் வந்தோம், ஹைதராபாத்லேருந்து காமாரெட்டி. நம்ம எவ்வளோ தூரம் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 360 கிலோமீட்டர், 360 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. நம்ம ஸ்டார்ட் பண்ணதே 1:00 தாங்க வண்டி சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு. ரைட் ஓகே, நம்ம இப்போ இதுக்கு மேலே வந்து ஃபர்தராக போவேனா, ஃபர்தராக நிசாமாபாத் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஊர் காட்டுது. ஆனால் அங்கே போகிறதுக்குள்ளே எப்படி வந்து நல்லா மழை வந்துடும், ஆல்ரெடி டைம் வந்து 8 ஆகிடுச்சு. இங்கே ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. என் சேனலுக்கு புதுசாக வரவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து லடாக் வரைக்கும் ஒரு சோலோ டிரைவ் போயிட்டு இருக்காங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சோலோவாக தான் பண்ணேன், ஆனால் இப்போ என்னோட சேர்ந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துகிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணால் தான் எங்களுக்கு மோட்டிவேட் ஆகும், நல்லா ரீச் ஆக முடியும். என்னோட சேர்ந்து அப்படியே நீங்களும் லடாக் வரைக்கும் வாங்க.